நார்த் இந்தியன்லேயே ரொம்ப ஒரு ரேரான கலர். இது வந்து எப்படின்னா சமன்னு சொல்லுவாங்க, கருங்கால் சமனுங்க. ஒரு 45 துருசு போகுங்க, அங்கேயே ஷோவில் வின்னர் பண்ணது ரைடிங்கில். நாட்டுக்குதிரையில் சின்னது, அதுவே போனி உயரமே அவ்வளோதான். இது பெருசுகளே இது இவ்வளோதான். ஜமுனாபாரி ஆடுக, இந்த குள்ள மாடு, நாட்டுக்குதிரை, காட்டியாவாடி, மார்வாடி, இந்த மாதிரி ஒரு சின்ன ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. சுழி வந்து 9, 10, 11 இதெல்லாம் ஸ்தானத்தில் இருக்கணுங்க, இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்குது. நம்ம எப்படி, நான் ஒரு விவசாயம், விவசாய குடும்பத்தில் இருக்கிறதால நாங்கள் விவசாயத்துக்கு ஒரு பிரியப்பட்டு கொண்டு வந்து வளர்த்துறங்க. இதையே ரேசான கலர்னு பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் நொக்ரா அண்ட் பிளாக் தானுங்க மார்க்கெட்டிங்கான கலர். காதும் ஒரு ப்ரௌன் மட்டும், நெஞ்சில் ஒட்டா இது மட்டும்தான், மிச்சவரை ப்யூர் ஒயிட்டாக இருக்குங்க. ரெண்டு கன்று வந்து சில்வர் ஐட்ஸு, வெள்ளிக்கன்று, ரெண்டு கன்று வெள்ளிக்கன்று. ஒரு நாட்டுக்குதிரை ஒன்று கொண்டு வந்துருக்குங்க, ரெண்டு காட்டியாவாடி கொண்டு வந்தாங்க, ஒன்று விற்றுட்டுங்க, ஒன்று இப்போ நடக்க போகுதுங்க வியாபாரம். நான் நார்த் இந்தியாவிலேருந்து கூற ஒன்று சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் மனோஜ்குமாருங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். தேருக்கு ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கோம். பரம்பரையாக தேருக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு 10 வருஷமாக குதிரை கொண்டு வந்துட்ருக்கேங்க. நான் ஒரு 10 குதிரை கொண்டு வந்துருக்கேன். வீட்டில் ஒரு 4 குதிரை இருக்குது மேலுக்கு. விற்பனைக்கு கொண்டு வந்துருக்கேன். இது நான் நார்த் இந்தியாவிலேருந்து குதிரை கொண்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மூலம் இது இதோட இனம் வந்து காத்தியாவரம்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது நேரம் வந்து சப்ஜா. ஆமாம், இது ரேட் 2 ரூபா சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லை, ஓன்லி ரைடிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். அடுத்து வந்து இது வந்து காத்தியாவருங்க. காத்தியாவரில் அப்ளாக்னு சொல்லுவாங்க, அப்ளாக்குங்க. ரெண்டு கன்று வந்து சில்வர் ஐட்ஸு, வெள்ளிக்கன்று, ரெண்டு கன்று வெள்ளிக்கன்று. இது ஒரு 60 இன்ச் இருக்குங்க, 60 இன்ச் இருக்குது. இப்போ தான் பல்லு 4. ஆமாம், ரைடிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போது பண்ணிகிட்ருக்கேன். வேலை ஒரு 3 லட்சம் ரூபா சொல்லிகிட்டு இருக்கு. ஆமாம் சொல்லி. இது வந்து அக்லூஜில் எடுத்ததுங்க. அக்லூஜ் ப்ரீடிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்கிட்டே மேல் இருக்குது. மேலில் வந்து மார்வார் மேல் வச்சுருக்கோம், காத்தியாவார் வச்சுருக்கோம். எதுக்கு வேணாலும் மேட் பண்ணி கொடுக்குறோம். கான்டாக்ட் பண்ணோம். 9087 5254 25. இது அடுத்து நொக்ரால பேட்ஜுங்க. நொக்ரால பேட்ஜ் இருக்குங்க. ஒரு காதும் ஒரு ப்ரௌன் மட்டும், நெஞ்சில் ஒட்டா இது மட்டும்தான், மிச்சவரை ப்யூர் ஒயிட்டாக இருக்குங்க. ஆமாங்க, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 59 இன்ச் இருக்குங்க. பல்லு இப்போ தான் 4 அம்பல் போட்டிருக்கு. இது ரைடிங், டான்ஸு எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. எல்லாமே இது அக்லூஜிலேருந்து எடுத்தது தாங்க. இல்லைங்க, நாங்கள் ட்ராவலிங் ஈச்சரில் தாங்க. டான்ஸுங்கிறது வந்து நார்த் இந்தியன்லேயே பழக்கி வச்சுருக்காங்க. நாம் கொண்டு வந்து அதை ட்ரெயின் அப் அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்து இப்போ தான், இப்போ இது வந்து இப்போ ஒரு 15 நாள் தான் ஆச்சுங்க. இது எல்லாமே இந்த 8 குதிரை வந்து இப்போ நார்த்தில் வந்து ஒரு 15 நாள் தான் ஆச்சுங்க. 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஃபுட்டு வந்து கரெக்டான இது இல்லைங்க. தண்ணி மேவு எல்லாமே மாற்றங்கள் இருக்கும். அது அப்படியே மாற மாற இதாகிக்குங்க. இது கருப்புங்க. கருப்பில் வந்து இது ஒரு நாசி மாதிரி ஒன்று நிறம். ப்யூர் பிளாக் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஷேடிங் வந்த மாதிரி, ப்ரௌன் ஷேடிங் வந்த மாதிரி. இது ஒன்றும் பல்ப் இல்லைங்க, பல்ப் உள்ள குட்டிங்க. ஒரு 59 இன்ச் இருக்குது. இப்போ தொழில் வந்து ரைடிங் போயிட்டுருக்குங்க. இப்போ மேட் பண்ணியிருக்கோம், மேல் இப்போ பிளாக் மேல்க்கு சேர்த்திருக்குங்க. விலை ஒரு 2 லட்சம் ரூபா சொல்லிட்டுருக்கோம். ரேஸான கலர், ரேஸான கலர்னு பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் நொக்ரா அண்ட் பிளாக் தானுங்க மார்க்கெட்டிங்கான கலர். ப்ரைஸிங்கோட மக்களுக்கு ரொம்ப விருப்பமுள்ள கலர். இது எல்லாருமே இந்த கலர் வந்து நார்த் இந்தியன்லேயே ரொம்ப கிடைக்காதுங்க. நார்த் இந்தியன்லேயே ரொம்ப ஒரு ரேரான கலர். இது வந்து எப்படின்னா சமன்னு சொல்லுவாங்க, கருங்கால் சமனுங்க. இந்த கூரை எப்படின்னு கேட்டிங்கன்னா துருசு நல்லா பந்தயத்துக்கு மட்டும் போகக்கூடியதுங்க. இது ஒரு 45 துருசு போகுங்க, அங்கேயே ஷோவில் வின்னர் பண்ணது ரைடிங்கில். இது ஒரு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது கொடுக்குற கெடுக்கல்ல, நம்ம சொந்த ஹாப்பிக்கு வேண்டி வச்சுருக்கோம். இது ஒரு வேலை ஒரு 4 லட்சம் ரூபா சொன்னோம்ங்க, 3 லட்சம் ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க, கொடுக்காமல் வச்சுட்டுருக்கோம். ஆமாம், நல்ல ரைடிங் தொழிலுங்க. ப்ரைஸுங்கிறது வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டு ஷோங்கிறது வந்து ஒரு அளவுக்கு தானுங்க. நான் ஷோ நார்த் இந்தியன் ஷோ தான் வந்து ரொம்ப ஒரு பெஸ்தியானதுங்க. எல்லாமே இருக்குங்க. நாங்கள் நார்த்துலேருந்து குதிரை கொண்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வருஷத்துக்கு ஒரு 3 பேட்ச் 4 பேட்ச் குதிரைகளை கொண்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
ஆ கொங்கு ஈவெண்ட்ஸ்னு வச்சுருக்கோம், கொங்கு ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கோங்க. சேரட்டு நாட்டிய குறையில் வச்சுருக்கோம், ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் இருக்குங்க. ஒன்று டான்ஸ் குறையில் வீட்டில் வச்சுருக்கோம், சேரட் வண்டி வச்சுருக்கோம், வெட்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். காண்டாக்ட் பண்ணலாங்க. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பாபுங்க. எத்தனை வருஷமா இந்த அந்தியூர் ஸ்டாலுக்கு? என் பேர் பாபுங்க, நான் கேரள மாநிலத்திலேருந்து வரணுங்க. எங்கள் ஊர் ஆட்டையாம்பதி. நான் ஒரு மூணு ஒரு 20 வருஷமாக குதிரை வளர்த்துறேங்க. அந்தியூர் தேருக்கு எத்தனை வருஷம்? அந்தியூர் தேருக்கு ஒரு 20 வருஷமாகவே வந்துட்டுருக்குறேங்க. ஆ 20 வருஷமாக வந்துட்டுருக்குறேன். இந்த ஸ்டாலில் நிற்கிற இந்த ஹார்ஸ் என்ன ப்ரீட்? விரு காட்டியாவாடிங்க. காட்டியாவாடிங்க. இது என்ன விற்பனைக்கு இல்லை? விற்பனைக்கு கொண்டு வந்துருக்குறேங்க. விற்பனைக்கு நாங்கள் மூணு அண்ணம் கொண்டு வந்தோங்க. ஆமாங்க. ஒரு நாட்டு குதிரை ஒன்று கொண்டு வந்துருக்குங்க, ரெண்டு காட்டியாவாடி கொண்டு வந்தோங்க. ஒன்று விற்றுட்டுங்க, ஒன்று இப்போ ஒன்று நடக்க போதுங்க. வியாபாரம் அங்கே வந்துடுவார். அவனாசியிலேருந்து வந்துட்டுருக்காங்க நம்ம ஃப்ரெண்டுங்க. அவர் நேற்று வந்து பார்த்துட்டு போய் ஒரு 30 ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்க. கொடுத்துடும். 30,000. ஆமாம். நாட்டுக்குதிரை. இவர் ஒரு 2 லட்சம் ரூபாய்னா கொடுத்துடலான்ட்டு இருக்காருங்க. 2 லட்சம். கேட்குறாங்க. வந்து பார்த்துட்டு பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குதுங்க. ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. விற்பனையும் ஒரு லெவலில் ஆகிட்டுருக்குது. ஓரளவு பரவாயில்லைங்க. இவரோட சிறப்பம்சம் என்ன? இவரோட சிறப்பம்சம் வந்து காட்டியாவாடி லட்ச ராணின்னு பேர் வச்சுருக்காருங்க. ராணி வச்சுருக்கேன். நம்ம பாமாயிட்டு இல்லைங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறதால விவசாயத்துக்கு ஒரு பிரியப்பட்டு கொண்டு வந்து வளர்த்துறேங்க இதையே. ஆமாங்க. ரைடிங்க்கு வண்டிக்கு ஆகுங்க. இப்போ இது ரெண்டு பல்லுங்க, குட்டி தானுங்க. ஒரு 2.5 வயசு ஆகுதுங்க. அந்த ஒரு 30 வருஷத்துக்கு வரைக்கும் வைக்கலாங்க. வச்சுக்கலாம். வச்சு வளர்த்தலாங்க. அது வந்து நாட்டு குதிரைங்க. வந்து ஆமாங்க. அது வந்து பல்லு சேர்ந்துடுதுங்க. ஒரு 5 வயசு ஆச்சுங்க பல்லு சேர்ந்து. பல்லு சேர்ந்து அன்னைக்கு நடக்க போகுங்க. வீட்டில் ஃபார்ம் இல்லைங்க. வீட்டில் வந்து விவசாயம்ங்க. விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து ஃப்ரீப்பட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஆட்டி வளர்த்திட்டு இருக்கிறேன். இதோட இனம் வந்து நாட்டுக்குதிரைங்க. நாட்டுக்குதிரை. இதோட ஏஜ் ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்குங்க. 9 சுழிங்க. 9 சுழி. சுழி சுத்தம். 9 சுழி. கண்டிப்பாக பார்க்கணும். சுழி வந்துங்க. சுழி வந்து 9, 10, 11 இதெல்லாம் ஸ்தானத்தில் இருக்கணுங்க. இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்குது. நம்ம எப்படி நம்ம தலைக்கு கண்ணு மூக்கு காதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் அதாவது ஸ்தானத்தில் இருந்ததுன்னா அதே மாதிரி குதிரைக்கும் அதாவது ஸ்தானத்தில் இருக்கணுங்க. ஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக கொண்டு போய் வாங்கி வளர்த்தலாங்க. இப்போ சுழிக்கு ஏற்ற மாதிரி மாறும். விலையும் மாறுங்க. இனத்துக்கு பொறுத்தளவு விலை மாறுங்க. இது ஒரு 25-30 ரூபாய்னா காட்டியாவாடி 5 லட்சம், 10 லட்சம், 10 ரூபாய்க்கும் இருக்குது. காட்டியாவடி குதிரை. நீங்கள் முன்னாடி விற்ற குதிரை என்ன ரேட்டுங்க விற்றீங்க? அது ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருங்க. 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. குதிரை வாங்குறதுல எங்களுக்கு வாங்கிட்டு குதிரை இப்படி இது மாதிரி நம்ம விவசாயி கிட்ட வந்து வாங்க. ஏதாவது ஃபார்ம் இருக்கிறவங்க ஃபார்ம் இருக்கிறவங்க நமக்கு பிடிச்ச குதிரைகளை பார்த்து தேர்ந்தெடுத்துருவேன். ஆ பார்த்து தேர்ந்தெடுப்பேன். கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுத்துருவேன். இது வந்து நம்ம தோட்டத்திலேயே போட்ட குட்டிங்க. அது நாட்டு குதிரை. ஆமாம். அந்த காட்டியாவடி குட்டி. ஆமாம். அதோட தாயை தான் நாங்கள் இப்போ விற்பனை பண்ணணும். இன்னைக்கு விட்டுருவோம். சப்போஸ் வேலை ரேட்டு கிடச்சதுனா கொடுத்துருவோம். இல்லாட்டி மீண்டும் வீட்டுக்கு கொண்டு போய் நாங்கள் வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் நாங்கள் வளர்த்துறதுக்காக அடியாங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா. வணக்கம். தடையை கொடுங்க. வணக்கங்க. உங்க பேர் என்ன? மனோஜ் பிரசன்னா. எம்பி ஸ்டாட்ஃபார்ம்ஸ். அந்தியூர். அந்தியூர். எத்தனை வருஷமான குதிரை வாழ்க்கை இருக்கீங்க? பை பா 3 ஜென்ரேஷனாக இருக்கு. அப்படிலேருந்து இப்போ இந்த அந்தியூர் சந்தைக்கு ஸ்டாலில் என்னென்ன குதிரை இனங்கள் போட்டிருக்கீங்க? நம்ம மார்வாரி மாதிரி போட்டிருக்கோம். மார்வாரி போட்டிருக்கோம். கண்ட்ரி பிரீட் போட்டிருக்கோம். எத்தனை வருஷமாக இந்த அந்தியூர் ஸ்டாலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க? அது எப்பயுமே வந்துட்டுருக்குது. இப்போ இங்கே வந்திருக்கிறதுல எவ்வளோ ரூபாய்க்கு விற்பனை கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை ஸ்டால்? நம்ம 5 லேக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அந்த குதிரை என்ன ஸ்பெஷல் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஏஜ் வந்து 21 மந்த்ஸ். ஓ பேர் என்ன? எதுங்க? மார்வாரி பிரீடு. மார்வாரி. அது என்னென்ன ரேஸ்லாம் ஓடி இருக்கா? இல்லை இல்லை 21 மந்த்ஸ் இருந்தால் மேம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கு. ஓ ஃபீட். ஓ ஓகே. இது இந்த? ஆமாம். இதனோட குட்டி ரெண்டு. இது என்ன? இதுவும் மார்வாரி. 7 இயர்ஸ் ஓல்டு. இது எப்படி ரைடிங்கா இல்லை? ரைடிங் பர்பஸ்க்கா. ரைடிங் பர்பஸ்க்கா. இப்போ குதிரை வாங்கணும்னா நீங்கள் வெளியூரில் போய் வாங்கி? ஆமாம். நம்ம பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிராவில் போய் வாங்கி இங்கே கொண்டு வரீங்க.
இப்போ நம்ம ஊரில் வாங்கணும்னா எது போல குதிரையை பார்த்து வாங்கணும்? அதுக்கு சுழி, அது நம்ம சுழி பார்த்து வாங்கணும். சுழிலாம் சுழி பார்த்து, இது நாட்டு குதிரைக்குமா இல்லை ரெண்டு ரெண்டுக்குமே? ரெண்டுக்குமே சுழி பார்த்து வாங்கணும். நாட்டு குதிரை எதுக்குன்னா வளர்க்கணும்? நம்ம நாட்டு குதிரை ஃபேஷன், நம்ம ஊர் பிரீடு, அதுக்காக நம்ம வளர்த்துறோம். இது எல்லாமே அந்த ரைடிங்க்கும்? ஆமாம், அது காட்டு வண்டிக்கு, இதெல்லாம் ரைடிங்க்காக. அந்த பெரிய வண்டி ரேக்லா வண்டி இல்லை? ரேக்லா வண்டி. நம்ம உட்காந்து ஓட்டு. இப்போ உங்ககிட்ட வந்தா குதிரை வாங்கிக்கலாம்? வாங்கிக்கலாம். இப்போ நாலு தான் வளர்க்குறீங்க? ஆ, நாலு. நம்பர் சொல்லுங்க. 9244-99000. ஆ, வணக்கங்க சார். நாங்கள் கோவை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோங்க. கோவை மாவட்டத்தில் வடவள்ளியிலேருந்து வந்திருக்கோங்க. என் பேர் வந்து கனகராஜ். அவர் விவசாயி. இப்போ வந்து மாடு ஒரு 10-15 மாடு, கறவை மாடு வச்சுருக்கேன், ஒரு 7-8 குதிரை வச்சுருக்கேன். இந்த ஜமுனாபாரி ஆடுக, இந்த குள்ள மாடு, நாட்டு குதிரை, காட்டியாவாடி, மார்வாடி, இந்த மாதிரி ஒரு சின்ன ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கேங்க. இது வந்து ஜமுனாபாரி. ஆமாம், இது ஜமுனாபாரிங்க. இது வந்து மேல், இது வந்து ஃபீமேலுங்க. இது வந்து 75 ரூபா சொல்லிகிட்டு இருக்கேங்க. இது வந்து ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 85-90 கிலோ வரைக்கும் வரும். இது இது வந்து பொங்கனூர் குட்டை மாடு. இந்த மாதிரி ஒரு 2 மாடு வச்சுருக்கோம். இப்போ ஒரு மாடு மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இது 5 மாதம் சினையாக இருக்குது. இது காலையில் ஒரு 1 லிட்ரு பால், 1.5 லிட்ரு பால் வரும். சாயங்காலம் 1 லிட்ரு பால், அந்த மாதிரி ரேஞ்சில் கறக்கும். இல்லை இல்லை, நான் வந்து 10-15 மாடு, கறவை மாடு, பெரிய ஜெர்சி, எச்எப்பு, அந்த மாதிரி மாடுகள் வச்சு பால் கறந்து வீட்டுகளுக்கு டெலிவரியே பண்ணிகிட்டு இருக்கேன். ஆடு வேணா கிராஸ் பண்ணி குட்டி போடும்போது ஆன்லைன் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி யாருக்கு வருதோ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். 9790501025. இது வந்து போனி, நாட்டு குதிரையிட. இப்போ இப்போ பொங்கனூர் மாடு காங்கியத்தில் எப்படி சின்ன மாடோ அந்த அந்த மாதிரி நாட்டு குதிரையில் சின்னது. அது போனி, உயரமே அவ்வளோதான். இது பெருசுகளே இது இவ்வளோதான். இது குட்டியே சின்னதாக தான் போடுங்க. இருக்கு